ஹாய் மேம், திஸ் இஸ் பவித்ரா ஃப்ரம் மயிலாடுதுறை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர் அனியாஸ் கிரியேஷன். மெகந்தி கிளாஸ் பேட்ச் 4 மேம். நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு கிளாஸும் ஈஸியாக இருந்துச்சு மேம். எனக்கு ஆல்ரெடி மெகந்தியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்துட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தெரியாது. அதை வந்துட்டு ஈஸியாக சொல்லிக் கொடுத்தீங்க. இதை எப்போ டவுட்டு கேட்டாலும் கிளியர் பண்ணீங்க. எப்படி வந்து ஹென்னாவை ஹோல்டு பண்ணணும், எந்த மாதிரி ஹென்னா டிப்பை மெயின்டைன் பண்ணணும், ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லி கொடுத்தீங்க. எந்த ஒரு கிரியேஷன், எந்த ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் ஈஸியாக, அதாவது புரிஞ்சிக்கிற தன்மையில் ஈஸியாக ஒரு கனிவாக சொல்லி கொடுத்தீங்க. கோவப்படாமல் உங்கள் ஒர்க்கு இருந்தாலும், எவ்வளோதான் ஒர்க் இருந்தாலும், எத்தனை மணி ஆனாலும் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்தீங்க. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஃப்ரீ கிளாஸுங்கிறப்ப ஒரு பயம் இருந்துச்சு, ஐயோ எப்படி இருக்குமோ, எந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது. ஆனால் அந்த பயம் சொல்லி கூட இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி கேரிங்காக சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெகந்தி கிளாஸ் மேம். எப்போ அனுப்புனாலும் அப்ரிஷியேட் பண்ணீங்க, சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் மேம். எப்படி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த மாதிரியெல்லாம் எழுதணும், எந்த மாதிரி படம் வரையணும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மேம். தியரி கிளாஸ் எந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் வாங்கணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி இருக்கும் ப்ராடக்ட், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொன்னீங்க. அது எங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கவும் சொன்னீங்க. அது ஈஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஹென்னா எப்படி போடணும் அப்படிங்கிறதும், ப்ராக்டிஸ்க்கு என்ன கொண்டு என்ன பண்ணணும், ஹென்னா போட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் ஆயில், ஆஃப்டர் கேர் பாம், அப்புறம் வந்துட்டு ஹென்னா டிப்பு, நெயில் கோனு, எல்லாமே ஈஸியாக இருந்தது மேம். எல்லாமே ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மேம்.